ரியல்மியூஸ் செய்திகளை உங்களுக்கு வழங்குவோர் ஹோட்டல் அண்ணாச்சி, சைவா சைவ உணவகம் துடியலூர். வணக்கம், ரியல் நியூஸ் இன்றைய முக்கிய செய்திகள். கோவை தொப்பம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ குபேர சீரடி சாய்பாபா கோவிலில் ஸ்ரீ ராமநவமி மற்றும் பாபா பிறந்த நாளை ஒட்டி 108 பால்குடங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு பாலாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கோவை தொப்பம்பட்டி அடுத்துள்ள ஜங்கமநாயக்கன் பாளையம் சுமங்கலி நகரில் அருள்மிகு ஸ்ரீ குபேர சீரடி சாய்பாபா கோவில் உள்ளது. இங்கு ஸ்ரீ ராமநவமி மற்றும் பாபா பிறந்த நாளை முன்னிட்டு 108 குடம் பாலாபிஷேக விழா நடைபெற்றது. இவ்விழாவில் அப்பகுதியைச் சேர்ந்த 108 பெண்கள், குழந்தைகள் மற்றும் ஆண்கள் சர்வோதயா காலனி அருள்மிகு ஸ்ரீ ராஜகணபதி திருக்கோவிலில் இருந்து 108 பால்குடம் எடுத்து ஸ்ரீ குபேர சீரடி சாய்பாபா கோவிலுக்கு ஊர்வலமாக வந்தனர். ஊர்வலத்தில் போன ஒரு சில பெண் பக்தர்களுக்கு அருள் வந்து சாமியாடினர். தொடர்ந்து சாய்பாபாவிற்கு பக்தர்கள் ஊர்வலமாக எடுத்து வந்த 108 பால்குடங்களில் இருந்த பாலில் பால் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சாய்பாபாவிற்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்று வட்டார பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருந்து சாய்பாபாவை தரிசித்து சென்றனர். வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் கோவிலில் இருந்து தேங்காய் மற்றும் பழங்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனை மாவட்ட கவுன்சிலர் கார்த்திக் உணவு வழங்கி தொடங்கி வைத்தார். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகி பாபா சுரேஷ்குமார் உள்ளிட்ட கமிட்டி நிர்வாகிகள் செய்திருந்தனர். ரியல் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் மற்றும் முத்துராஜா.